வேண்டி இது வாங்கிட்டு வந்தேன். ஓ, யூ ஆர் பிஸியா? வீடு கட்டுறீங்களா? சூப்பர் சூப்பர், ஹாப்பி ஃபார் யூ. பிருத்விக்கு ரெண்டு வெரைட்டி ஆஃப் பாஸ்தா வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடல இன்னும், பாதி சாப்பிட்டான் பாதி வச்சுருக்கான். ஒரு நிமிஷம் உங்கள் மொபைல் கொடுங்க, காது கேட்காத மாதிரி இருப்பானாச்சு, அவன் நம்பர் எடுத்து கொடுங்க. காது இருந்தும் கேட்காத ஒரு ஜென்மத்துக்கு ஃபோன் பண்ணுறேன். மகேஷ்மா வாங்க, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சு? நீங்க மீன் குழம்பு, பிரான்ஸ் செமி செமி கிரேவின்னு சொல்லலாம். மதியானம் லஞ்சுக்கு போனோம்ல, அங்கேருந்து லெஃப்ட் ஓவர். இன்றைக்கி வந்து ஸ்ரீயக்காவோட கிச்சன் வந்து ஸ்ரீயக்காவுக்கு வேண்டி லீவு. ஆனந்தி காலையிலே 10 மணிலேருந்து இன்றைக்கி ப்ளீச் ஃபேஷியல் போயிட்டுருந்துச்சு 2:30 மணி வரைக்கும். அதனால் ஆனந்தி தான் இன்றைக்கி சண்டே, எப்போவுமே அவரோட டேர்ன் தான். அவர் தான் நூடுல்ஸ் செஞ்சார். 11:30 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன், இன்பிட்வீன் ப்ளீச் கேப்பில். அப்புறம் வெளியே போயிட்டோமா, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்களே அதுக்கு போயாச்சு. அங்கேருந்து அவங்க மட்டன் ரைஸும் ஃபிஷ் கறி அப்புறம் ப்ரான்ஸ் கிரேவி கொடுத்தாங்க. இவனுக்கு மட்டும் பாஸ்தா வாங்கிட்டு, 2 வெரைட்டி பாஸ்தா ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் எதுவுமே கிச்சனில் செய்யலை. இன்றைக்கி பார்லர் செமையாக போச்சு, என்னன்னே தெரியல. இன்றைக்கெல்லாம் ஒன்றும் முகூர்த்த நாளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் செம்ம பிஸியாக இருந்துச்சு இன்றைக்கி. டீயே 8 மணியோ 8:30 தான் குடித்தேன். ஓ, டீடன் பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஆமா, அப்புறம் இன்னொரு ஒரு ரொம்ப ஹாப்பி, என்னோட டே இன்னும் என்ஹான்ஸ் ஆனதுக்கு, இன்னும் வண்டர்ஃபுல்லான சண்டே ஆனதுக்கு, அருண் அருண்னு ஒரு ஐடி கமெண்ட் பண்ணுறாங்களே, அவங்க வந்து கலங்கல்ல ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? அது மட்டும் மறந்துட்டேன். இனியாவா? ஏதோ ஹோட்டல் வச்சுருக்காங்க கலங்களில். என்னோடய லைவை பார்த்து 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்களாமா என்னோடய சப்ஸ்கிரைபராக. அவங்களே தேடி லொக்கேஷன் போட்டு வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் திருப்பி கால் பண்ணி கேட்டுட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியலன்ட்டு அவங்களும் அவங்க பாப்பாவும் ஐப்ரோஸ் எடுக்க வந்தாங்க. யூடியூப் மாமா எனக்கு காசு கொடுக்குறாரோ இல்லையோ, எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு, ஆனால் ஒரு வருமானமும் வரல. இதை வச்சு, என்னோடய சேனல் வச்சு எனக்கு புதுசு புதுசாக கிளைண்ட்ஸ் வந்து, நியூ யூடியூபு இன்ஸ்டாகிராம் எல்லாமே எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆயிக்குது, இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு. அதை வச்சு கிளைண்ட்ஸ் வராங்க, அது சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலையா, இன்ஃபார்ம் பண்ணால் கூட சப்புனாயிருக்கும். சரி, யாரோ வராங்க அப்படின்ட்டு இவங்க அப்படியே, நான் வேறு கிளைண்ட்ஸ்க்கு ஐப்ரோஸ் எடுக்கும்போது சடனாக ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் சரி கூகுள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு பார்த்து வராங்க போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் வந்து சொன்னாங்க யூடியூப் ஃபாலோவர் அப்படின்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. சமீர், ஹாய் சமீர், எப்படி இருக்கீங்க சமீர்? ரொம்ப நாள் ஆச்சு. மகேஷ், அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்சிச்சா? டீடைன் பண்ணது அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்சிச்சா? என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே இப்போது ப்ளீச் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே டீடான் மாதிரி, பாதி பேர் சம்டைம்ஸ் ப்ளீச் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் டீடான் தான் கேட்குறாங்க. என் கிளைண்ட்ஸ்க்கு பிடிச்சிச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. இப்போ நான் ரெண்டும் கலந்து கேட்டுக்குவேன், ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸும் நான் சொல்லிடுவேன் கிளைண்ட்டுக்கு. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி விட்டுருவேன்.